जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर गुरुभ्यो नमः नमस्कार कांचीपीठम सुरक्षितम दिव्य नमस्तम కాంచిం జగత నమస్తే అపరకర్ణ సింధు జ్ఞాన శాంతర్పణ శ్రీ చంద్రశేఖరం ప్రణమాముదాను కలిగదేవం కాంచిమాని జ్యోతి ప్రత్యేకమైన మహాపరక భక్తులకు ఏర్పట్ట కొండకు మనవుగలే ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு எனக்கு அனுபவத்தோட தலைப்பு அலமேலு கிட்ட பால் வாழைப்பழம் கேட்ட பெருமாள். நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல 3 கிலோமீட்டர் தள்ளி நாகூர் அப்படிங்கிற இடத்துல பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் இருக்கு. அலர்மேல் மங்கை அங்கதான் தாயார். இந்த கோவில் வந்து 1000 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு கோவில். இது வந்து அந்த முஸ்லீம்கள் படையெடுப்பு அந்த போது அந்த ஒரிஜினலாக இருந்தக்கூடிய பெருமாள் அவன் வந்து எடுத்துன்னு போயிட போகிறான்னு சொல்லிட்டு வேற ஒரு டூப்ளிகேட்டாக ஒன்று பண்ணி வச்சுட்டு அந்த பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் பெருமாள் எடுத்து அங்கே நந்தவனத்தில் அதை வந்து போட்டு புதைச்சி வச்சுட்டான். இதுதான் நடந்திருக்கு. இவ்வளோலாம் நடந்திருக்கு, நிறைய இடங்கள் இப்படி இருக்கேன். 1905 அப்போ மகாபிரிவா எங்கே இங்கே வரவே இல்லையா, பீடத்துக்கே வரலையே. அப்போ அப்போது பரமேஸ்வரனாக அப்பயே இருந்திருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1905 அந்த நந்தவனத்தில் குழந்தைகள் சில பேர் ஓடி விளையாடின்னு இருப்பா. அதில் பெண் குழந்தைகளில் அலமையிலன்னு ஒரு சின்ன பொண்ணு, அவள் ஒரு நாள் வந்து அங்கே அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக எடுத்து நாங்கள் உட்காந்துட்டா, மற்ற பேர்லாம் போயிட்டா. அப்போ ஏதோ ஒரு குரல் கேட்கறது, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பால் கொண்டு வரையா அப்படின்னு. அவள் தேடி பார்க்குற யார் இருக்காங்கன்னு பார்த்தா அந்த பெருமாள், அந்த ஒரிஜினல் பெருமாள் முன்னாடி இருந்து அந்த முஸ்லீம் எடுத்துன்னு போயிட போகிறான்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சிருந்தாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழைகளெல்லாம் அடித்து வந்து மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கொஞ்சம் போயிருக்கு போல இருக்கு. கை கொஞ்சம் பின்னமாக இருக்குது, ஆனால் பெருமாள் கீழே இருக்கார், தரையில் புதஞ்சிருக்கு, மேலே தெரியறது முகாம் அதெல்லாம் உடம்புலாம் தெரியறது. அதை பார்க்குறா, இவ தான் பேசியிருப்பாரா, வேற யாரும் இல்லையே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது திருப்பி அங்கேருந்தான் சத்தம் வருது, அங்கேருந்தான் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. திருப்பி பெருமாள் பேசுகிறார், எனக்கு குடிக்க கொஞ்சம் பால் கொடுக்குறியா அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு கிளம்பி ஓடி போகிறது தான் பக்தி அப்படிங்கிறது. எப்போ வரணும், அதுவாய் தானாக வரணும். அம்மா அப்பா கிட்ட பேசி நடந்தது சொல்லிட்டு அவனும் சரின்றா கொஞ்சம் பால், பசும்பால் எடுத்து அதை காய்ச்சி அதுக்கு கொஞ்சம் சீனி போட்டு இப்போ ஆற வச்சு கொண்டு வந்து பெருமாளுக்கு வாயில் விடும்போது பெருமாள் குடிக்கிறார். நிஜமாக நடந்திருக்கு. இந்த அலமையில் வந்து தினமும் இதை பண்ணிட்டுருக்கார். இந்த பெருமாள் வந்து இந்த பாலை குடிச்சுருந்துருக்கார். இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிருக்கு அந்த பொண்ணுக்கு. அலமையில் கல்யாணம் ஆகி 4 குழந்தை பிறந்திருக்கு. அப்பயும் வந்து அந்த நந்தவனத்தில் வந்து பால் கொடுத்துருக்கா, பால் குடிச்சிருக்கு அந்த பெருமாள் குடிச்சிருக்கா. இதுதான் பிரசன்ன வெங்கடாஜ வெங்கடேஸ்வர பெருமாள் வந்து அலமேலு கையில் பால் குடிச்சிருக்கார். இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு திடீர்னு தோணணுமே, இப்படியே வந்து தரையிலேயே பெருமாள் இப்படி புதஞ்சு கிடந்தா, இவர் எடுத்து தனி சன்னதியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லும்போது இது நல்லா தான். போய் மாப்பிரிவா கிட்ட போய் இதை பற்றி கேளு. இன்னும் கிளம்பி வந்தா, வந்தபோது மாப்பிரியை வந்து கலவையில் இருந்தார். இவன் வந்து பெருமாள் நம்ம பரமேஸ்வரன் எல்லாமே நம்ம மகாபிரிவா தானே, அதனால் இவ்வளோ பேர் இருக்கும்போது அலமேலும் இங்கே வா அப்படின்னு பெரியவா கூப்பிட்றா. மாப்பிரியா கூப்பிட்றான்னா அப்போ என்ன அர்த்தம், அவர் தான் பெருமாள் கூப்பிட்றார். கூப்பிட்டு விஷயத்தை கேட்குறார், எங்கேருந்து வந்த என்ன விஷயம். அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறா, எனக்கு வந்து தனி சன்னதியாக நம்ம பெருமாள் வந்து ஒரு இதில் வைக்கணும், சன்னதியில் வைக்கணும் அப்படின்னு ஆசை, ஆனால் கை வந்து பின்னமாக இருக்குது அதான் அப்படின்னு. உடனே மாப்பிரியா சொல்கிறாளாம், நம்மளுக்கு குழந்தைகள் இருக்குது, ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கை பின்னமாக எடுத்தினா நம்ம தூக்கி தெருவில் போட்டுருவோமா, நம்ம குழந்தையாக தானே வச்சுப்போம், அது மாதிரி தானே பெருமாளும் அப்படின்னு சொன்னோடனே அவள் யோசிக்க ஆரம்பித்தார். ரொம்ப தெருப்பு, நான் தப்புன்னு ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். இல்லை இல்லை, நீ என்ன பண்ணு, அதுக்கேற்ற சபதிலாம் வருவா, அவனை உன்னை பார்க்குறதுக்கு வருவா, நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணி நீ தனியாக ஒரு சன்னதி இது பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணிடணும், அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு தெரியவா வந்து பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. போனானா அதுக்கேற்ற மாதிரி சபதி கிடச்சிருக்கா. எல்லாமே பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது, நடந்து அது தனியாக ஒரு சன்னதியாகவே அங்கே இருக்குது. அந்த சன்னதிக்கு மேலே ஒரு அலமேலும் இருக்கா. பழத்தை வந்து வாழைப்பழங்களை அங்கே வச்சு இது பண்ணுற மாதிரியும், பால் அங்கே வச்சு அந்த இடத்துல வந்து பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரியும் ஒரு ரூபம், அலமேலோட ரூபமே அங்கே இருக்குது. அது மேலே இருக்குது அப்படின்னா என்ட்ரன்ஸில் அந்த மேலே இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் படித்தேன். இது ஏன் பழம் அப்படின்னா,
கொஞ்ச நாள்ல அந்த இவளுக்கு வந்து கல்யாணம் ஆகி அதை பண்ண பிறகு அந்த ஒரு அந்த பெருமாள் வந்து நந்தவனத்தில் இருக்கிற பெருமாள் அலமேல் இவ அலமேலு கிட்ட கேட்கிறாராம், எனக்கு வந்து நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், எனக்கு இனிமேல் பழமே ஏதோ கொடுத்துட்டு இருப்பிய, பாலே எனக்கு பழம் கொடு வாழைப்பழம் அப்படின்னு. அப்புறம் வந்து வாழைப்பழம் கொண்டு வந்து அங்கே வந்து வச்சுட்டு போயிட்டா அப்படின்னா அந்த பழம் அடுத்த நாள் வந்து சாப்பிட்ருப்பார் பெரிய பெருமாள், அங்கே காணாமல் போயிடும் அதை அப்படின்னு. அது இன்னும் கூட நடக்கிறதா அப்படின்னா, அந்த தனி பெருமாள் சன்னதி வந்த பிறகு இவர் தான் ஒரிஜினல் பெருமாள், இன்னொரு பெருமாள் தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணி அங்கே போய் அது போயிருக்கிறார், அதை நடந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் அலமேல் வந்து பார்த்த அந்த பெருமாள் தான் ஒரிஜினல் பெருமாள், அவர் இருக்க சன்னதி. அந்த சன்னதியில் ஒரு 20 பழம் வச்சுட்டு போனோம்னா ராத்திரி காற்றால் வரும்போது ஒரு 5-6 பழம் தான் இருக்குமா, மீதி பழம் எங்கே போகிறதுன்னு தெரியாது, அது இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற. அப்போ நாகூர் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் அலமேல் மங்கை கோவிலில் இப்படி ஒரு பெரிய ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த கலியுகத்தில் நடக்கிறது அப்படின்னா, நம்ம கலியுக தெய்வம் அப்படிங்கிற மகா பிரிவா இருக்கக்கூடிய அந்த இதில் இதெல்லாம் நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய ஜெய் சங்கர சங்கர மகாபிரிவ பதவீச்சரணம், மகாபிரிவ பதவீச்சரணம்.